ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். அது என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்லயே நம்ம பூமியில மட்டும்தான் மனுஷங்க வாழ்றாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம பூமிக்கு சில வித்தியாசமான சிக்னல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்ன சிக்னல், யார் அனுப்புனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ஐசக்ன்ற ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்டான சிக்னல் கிடைக்குது. அதை அவர் டீகோட் பண்ணாரா? ஏலியன்ன்றது உண்மையிலே இருக்கா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2020 வருஷத்துல ரிலீஸ் ஆன ப்ராக்சிமிட்டின்ற ஒரு சைஃபை மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். தெரியல வழக்கம் போல அவங்களுக்கு இங்க ஒரு யூஎஃப்ஓ வந்ததுன்ற விஷயம் தெரியல.
கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறாங்க. எங்கள் ஐசக் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸுடைய மேனேஜர் ஐசக்குடைய ஃப்ரெண்டு பெக்கிட்ட, ஏ ஐசக் வரல, இல்லை சார் அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியலன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த ஐசக் எங்கே இருக்காருன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு லொக்கேஷனில், அவர் ஹைக்கிங் போனது வேற லொக்கேஷன், இப்போ இருக்கிறது வேற லொக்கேஷன். திடீர்னு கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாரு. நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு அவருக்கு ஐடியாவே இல்லை. அவர் கூடவே அவரோட கேமரா இருக்கு, அதை எடுத்து இவர் ரெக்கார்ட் பண்ணதை பிளே பண்ணுறாரு அந்த ஏலியன் இருக்கு. அந்த ஏலியனா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஏலியன் அந்த பக்கமாக போனதுக்கு அப்புறம் இதான் கேப்னு தெரிச்சு ஓடி வந்திருப்பாரு. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று அவரை இழுத்த மாதிரி இருந்தது. சடனாக அந்த கேமராவும் ஆஃப் ஆயிடுது. அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் தான் நம்மளை யூஎஃப்ஓக்குள்ளே கொண்டு போயிருக்கணும்னு இந்த வீடியோவை பார்க்கும்போது ஐசக்கு தோணுது. அதோட ஐசக் கையில் அடியே படலாம், இருந்தாலும் அந்த கை ரொம்ப வலிக்குது. சரி வீட்டுக்கு போகலான்னா ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே ரொம்ப குழப்பத்தில் அவர் இருக்காரு. வீட்டில் டிவி இருக்கு, அதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக அந்த டிவி மறைஞ்சு போயிடுது. என்னடா அது மறைஞ்சு போயிடுச்சுன்னு அந்த இடத்துல கையை வச்சு பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு ஃபீல் ஆகுது. திரும்ப அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணா அந்த டிவி அகைன் வந்துருது. நோ நோ, இது நம்ம மனப்பிராந்தி அப்படின்னு இவர் ரொம்ப குழம்பி போறாரு. பக்கத்திலே கேமரா இருக்கு, அந்த கேமராவை இவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேமராவும் மறைஞ்சு போயிடுது. திரும்பவும் ஃபோக்கஸ் பண்றாரு, அகைன் அந்த கேமராவும் வந்துருது. இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அதோட அவர் கை வர வலிக்குதா, அதனால டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டரும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா ஐசக்குடைய கை ஃபிராக்சர் ஆயிருக்கு. இதுல என்ன ஸ்ட்ரேஞ்சு கேட்டீங்கன்னா, நார்மலா கை ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னா எலும்பு கண்ணாமின்னு உடையும். ஆனா இங்க ஐசக்குடைய எலும்பு ஃபிராக்சர் ஆயிருக்கு. அதுவும் கரெக்டா நேரா யாரோ அந்த எலும்ப ஒரு டூலை வச்சு கட் பண்ண மாதிரி கட் ஆயிருக்கு. ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகல, உள்ள இருக்கிற மசிலுக்கு எதுவும் ஆகல, ஆனா எலும்பு மட்டும் எப்படி கட் ஆயிடுச்சுன்னு டாக்டருக்கே புரியல. இப்ப ஐசக் அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அங்க அவரோட ஃப்ரெண்டு பெக்க கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்து டேபிள்ல வச்சு அந்த கிளாஸ மறைய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது மறையவே மாட்டேங்குது. ஆனா இருந்தாலும் ஐசக் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கிளாஸ மறைய வச்சிடறாரு. பாத்தியா, நான் அந்த கிளாஸ மறைய வச்சிட்டேன். இந்த பெக்குக்கு எதுவும் புரியல, என்ன சொல்ற, மறைய வச்சிட்டியா, அது எங்க தானே இருக்குன்னு அந்த கிளாஸ் அவர் எடுக்கிறாரு. சடனா அந்த கிளாஸ் வந்துருது. அப்படின்னா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் பொருள் எல்லாம் மறையுது, மத்தவங்க கண்ணுக்கு அது மறையலன்னு இப்பதான் ஐசக் புரிஞ்சுக்கிறாரு. சரி நம்ம எடுத்த வீடியோவை காட்டுவோன்னு பெக்கிட்ட அந்த கேமராவை கொண்டு வந்து வீடியோவை காட்டுறாரு. பெக் அதை பார்த்துட்டு, இதெல்லாம் உண்மையா, எனக்கு என்னமோ நீ எதுவும் வீடியோ ட்ரிக் பண்ணியா, இல்ல பேக் இது எல்லாமே உண்மைன்னு எவ்வளவு சொன்னாலும் இந்த பேக் ஐசக்க ஒரு சந்தேக கண்ணோடவே பாக்குறாரு. சரி இதெல்லாம் விட ஐசக், ஆமா மூணு நாளா நீ எங்க போயிருந்த? எனது மூணு நாளா? ஏய் நேத்து தானே ஹைக்கிங் போறேன்னு சொன்ன. நேத்தா? மூணு நாளைக்கு முன்னாடி நீ சொன்ன. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ள இவரு மூணு நாள் இருந்திருக்காரு. ஆனா ஐசக்கு ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்த மாதிரி தான் தோணுது. சயின்ஸ் மேகசின்ன்ற ஒரு வெப்சைட், அதுல இப்ப விழுந்த அந்த விண்கல் அதாவது யூஎஃப்ஓ, அதை ஒருத்தர் செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அதை அந்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. மில்லியன் கணக்கான வியூஸ் அதுக்கு வந்திருக்கு. இந்த விஷயம் ஐசக்கு தெரிஞ்ச உடனேயுமே அவரும் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அவர் எடுத்த அந்த ஃபுட்டேஜ், இவர் அந்த ஏலியன் யூஎஃப்ஓ தூக்கிட்டு போகல அந்த ஃபுட்டேஜ் அப்லோட் பண்றாரு. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வியூஸ் ஏற ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஆகுது, இவருக்கு கால் வருது ஒரு டிவி ஸ்டேஷன்ல இருந்து. சார் நீங்க தானே ஐசக், உங்க வீடியோ செம வைரலா போய்கிட்டு இருக்கு, உங்களை ஒரு பேட்டி எடுக்கலாம்னு இருக்கோம், எங்க சேனலுக்கு வரீங்களா? ஐசக்கும் ஓகேன்னு சொல்றாரு. நம்ம போட்ட வீடியோ இந்த அளவுக்கு வைரலா ஆயிருக்குன்னு அவரால் நம்பவே முடியல. உடனே ஓடி போயிட்டு அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்தா 1 மில்லியன் வியூஸ் வரப்போகுது. ஐசக்கு மெயில் குவிஞ்சுகிட்டே இருக்கு. அதோட கமெண்ட்ஸையும் செக் பண்ணி பாக்குறாரு. என்னடா இது, இந்த மாதிரி வீடியோவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஏலியன்ஸ் எல்லாம் உண்மையிலே இருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும், பைத்தியக்காரத்தனம், செம ஃபேக் பாயுது, பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடு அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வருது. ஸோ ஐசக்கோட இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் நம்புறாங்க, ஒரு சிலர் நம்பல. சரின்னு ஒர்க்குக்கு கிளம்பி அவர் போறாரு. போற வழியெல்லாம் அவருக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. பிளாகர்ஸ் கிட்ட இருந்து, நியூஸ் சேனல்ல இருந்து, எல்லார்கிட்ட இருந்தும் வருது. ஃபர்ஸ்ட் கால் பண்ண அந்த நியூஸ் சேனலுக்கு போறாரு. அவரை பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லைவா டிவியில டெலிகாஸ்டும் ஆகுது. ஐசக் எடுத்து அந்த வீடியோவை பிளே பண்றாங்க. அதுக்கப்புறமா, சொல்லுங்க ஐசக், இந்த வீடியோவை எப்படி எடுத்தீங்க? ஐசக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்காங்களா, அவங்க ஐசக் பண்ணது எல்லாமே ஃபேக் மாதிரி. ஐசக் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நீங்க நினைச்சிருந்தா உங்க சிஸ்டம்லயே இந்த வீடியோவை உருவாக்கி இருக்க முடியும். இதை உண்மை நாங்க எப்படி நம்புறதுன்னு ஐசக் எடுத்த அந்த வீடியோவை ஃபேக்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒண்ணும் ஃபேக் கிடையாது, இது உண்மைதான். ஐசக் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. சரி ஓகே மக்களே, ஐசக் எடுத்த அந்த வீடியோ உண்மையானதா இல்ல பொய்யான்னு எங்களோட வெப்சைட்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த பேட்டியையும் முடிக்கிறாங்க. மக்கள் ஒரு விஷயத்த நம்ப கூடாதுன்னா அது உண்மையாவே இருந்தா கூட இந்த மீடியாலாம் இது எல்லாமே பொய்யின்னு அவங்களுடைய ப்ரோக்ராம் மூலியமா மக்களை நம்ப வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் ஐசக்குடைய ஸ்கூல்ல படிச்ச பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும், நான் ஐசக் கூட சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் விஎஃப்எக்ஸ்ல ரொம்ப திறமையானவன், ஐ திங்க் அவன் தான் உருவாக்கியிருப்பான், இதெல்லாம் ஃபேக் தான். அப்புறம் சினிமால விஎஃப்எக்ஸ் பண்றவங்க எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு, இது ஃபேக் தான், ஆனா அதை கிரியேட் பண்ணவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்படியே ஒரு விஷயத்த பேட்டி எடுத்து இதை பொய் பொய்ன்னு சொல்லி மக்கள் யாரும் இப்ப ஐசக் சொன்ன விஷயத்த நம்பவே இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் ஐசக் சொன்னதை நம்புறாங்க. ஐசக் ரோட்ல போனாலே கேமராவை எடுத்து போட்டோ எடுக்கிறாங்க. சார் ஏலியன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கலாய்க்கவும் செய்யறாங்க. சில பேர் ஐசக்க சப்போர்ட்டும் பண்றாங்க. அந்த யூஎஃப்ஓக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து இவரோட கை ரொம்ப பெயினா இருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது யாரோ
எலும்ப கட் பண்ண மாதிரி பெர்ஃபெக்ட்டா கட் ஆயிருக்கு. எதுக்காக இந்த ஏலியன் நம்மளுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணணும், இல்ல நம்மள மாதிரியே வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒரு போஸ்ட பாக்குறாரு, அவங்களும் ஐசக் மாதிரியே தான், ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ள அவங்க போன மாதிரி தோணுச்சு. அப்புறம் வேற ஒரு லொகேஷன்ல கண்ணு முழிச்சு எழுந்துகிட்டாங்க, அவங்க கையில ரொம்ப பெயினா இருந்தது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா வித்தியாசமா பெர்ஃபெக்ட்டா யாரோ கட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. இந்த போஸ்ட பார்த்த உடனேயுமே ஐசக் அவங்கள கான்டாக்ட் பண்றாரு, நேர்ல மீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த போஸ்ட போட்டவங்களோட பேரு சாரான்ற ஒரு லேடி தான். அந்த சாராவா ஐசக் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாக்குறாரு, நான் உங்க போஸ்ட பார்த்தேன், நீங்க ஏலியன் கிட்ட மாட்டினதா சொல்லிருந்தீங்க, உங்க கையில கூட பெர்ஃபெக்ட்டா பிராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னு சாரா சொல்றாங்க. புரியலையா, உங்களுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கும் நடந்திருக்கு, என்ன ஏலியன் கொண்டு போயிடுச்சுங்க, என் கையிலயும் இப்ப பிராக்சர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கன்னு அவர் எடுத்த வீடியோவை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு சாராவும் இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேக்குறாங்க. ஆமா இது எல்லாமே உண்மைதான் சாரா, இரு உனக்கு இன்னும் ப்ரூஃப காட்டுறேன்னு அவரு நிறைய ப்ரூஃப கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாத்தையும் சாரா கிட்ட காட்டுறாரு. 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச பழைய டிராயிங்ஸ், அதுல சம்பந்தமே இல்லாத வித்தியாசமா யூஎஃப்ஓ மாதிரி ஒண்ணுத்த அந்த காலத்துல இருந்த ஓவியர்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், யூஎஃப்ஓவை அவங்க பாத்துருக்காங்க. அதுவும் இந்த பெயிண்டிங்க பாரு, இதை பார்க்க எக்ஸாக்டா ஏதோ ஒரு யூஎஃப்ஓ வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் 1899 நிக்கோலா டெஸ்லா அவரோட வீட்லயே ஒரு பெரிய ரேடியோ டவரை கட்டினாரு. அது மூலமா அவருக்கு நிறைய சிக்னல் கிடைச்சிருக்கு, நம்பர்ஸ். அதுவும் அதெல்லாம் வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏலியன்ஸ்ன்றது உண்மையிலேயே இருக்கு, அதுங்க கூட நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியும், நம்பர்ஸ் தான் யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்றாரு. இதெல்லாம் விட இப்ப ரீசெண்டா 1998 நாசாவுடைய ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க. பூமிக்கு மேல கருப்பு கலர்ல ஏதோ ஒன்னு பறந்திருக்கு, அது என்னன்னு யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, ஏலியன்ஸ்ன்றது உண்மைதானே அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற சாராவும் 1979 அலாஸ்கால ஒரு விஷயம் நடந்தது, உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, என்னாச்சு? அங்க மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது யூஎஃப்ஓவை பார்த்து பயந்து ஓடி இருக்காரு. அந்த யூஎஃப்ஓ அவரை இழுத்திருக்கு, ஒன்னு மாதிரியே தான், அவர் சொன்னதை யாரும் நம்பவே இல்ல. அதுக்கப்புறமா அவரு காணாம போயிட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அவரோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சாரா சொல்றாங்க. இட்ஸ் ஓகே, உனக்கு ஞாபகம் வரும்பொழுது சொல்லு, என்னோட நம்பர் இதுதான் சொல்லி நம்பரை கொடுக்குறாரு. அவர் ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சாரா ஐசக்கு கால் பண்றா, அவரோட பேரு கோரல்ன்ற விஷயத்த சொல்றா. இவரை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். சரி அந்த கோரல் யாருன்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அவரை பத்தின ஒரு டீடைல் கூட இல்ல, ஏன்னா அவரு அப்பவே காணாம போயிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஐசக் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா இந்த கோரல் இருக்காருல, அவர் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காரு, ரேடியோ சிக்னல் அது இதுன்னு பயங்கரமான செட்டப்ல உட்காந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சக்சஸும் ஆகுது, அதை நினைச்சு இந்த கோரல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க அந்த ஐசக் கோரல கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் டிவியில் ஐசக்னு ஏதோ ஒரு சின்ன பையன் வீடியோவை போட்டிருக்கான். அதை பார்த்து மக்கள் யாரும் நம்பாதீங்க, அது டோட்டலா ஃபேக், சினிமால கூட இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப ரியலா பண்ணிருக்கானுங்க. இதை பாக்குற ஐசக்கு செமையா கோவம் வருது. நம்ம பொய் சொல்லி இந்த மாதிரி பேசியிருந்தா ஓகே, நம்ம உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மள இப்படி பண்றாங்களேன்னு. இந்த ஏலியன்ஸை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி பாத்திருந்தீங்கன்னா எங்க கூட ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு சில வெப்சைட் எல்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஐசக் எடுத்த அந்த வீடியோவை நிறைய கேசட்ல காப்பி பண்ணி எல்லா அட்ரஸுக்கும் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. கை நிறைய கேசட்டா இருக்கிறதுனால போஸ்ட் பாக்ஸ்ல அவரால் போட முடியல, கீழே விழுந்துருது எல்லாமே. அப்போ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு, அவர் ஒரு ரைட்டர். ஏ தம்பி என்ன கீழே போட்டியா, நான் எடுத்து தரேன்னு எடுத்து கொடுக்குறாரு. ஹேய், உன்ன நான் டிவியில பாத்துருக்கனே, நீ தானே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணது, ஏலியன் உன்னை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. ஐயோ, இவனும் நம்மள கலாய்ப்பான் போலையேன்னு ஐசக் அங்கிருந்து கலமலான ட்ரை பண்ணும்போது தான், ஏ தம்பி போகாத, நான் ஒரு ரைட்டர், எனக்கு தெரியும் நீ சொன்னதை யாரும் நம்பவே இல்லை, ஆனா நான் நம்புறேன், நம்ம சில ஆர்டிகளை ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவோம், அதை படிக்கிற மக்கள் நீ சொல்றது உண்மைன்னு நம்புவாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுன்னு கார்டையும் கொடுக்குறாரு. ஐசக்குக்கும் தோணுது, நம்ம சொல்றத யாரும் நம்பவே இல்லையே, இந்த ரைட்டர் மூலியமா சில பேர் நம்ம வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரு கொடுத்த கார்டுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த ரைட்டரை மீட் பண்றாரு. சரி சொல்லுங்க ஐசக், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? அதான் நீங்க தான் சொன்னீங்களே சார், நான் சொன்னது உண்மைதான், யாரும் நம்ப மாட்டாங்க. ஐசக், நீ சொல்றது உண்மைதான்னு மக்கள் நம்பணும்னா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். நீ சொல்றது உண்மைதானே, அப்படின்னா ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட் எடுப்போம், அதுல நீ சொல்றது உண்மையா பொய்யான்ற விஷயம் தெரிஞ்சிடும். சப்போஸ் அது உண்மையா இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு ஆர்டிகலா போடலாம், நிறைய பேர் நம்புவாங்க. ஐசக்குக்கும் இது ஓகேன்னு தோணுது, அவரும் சரின்னு சொல்லி டெஸ்டையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த ரைட்டர் ஐசக் கிட்ட நார்மலான க்வெஸ்சனை கேட்கிறாரு, உங்க பேர் ஐசக் தானே, நம்ம இப்ப அமெரிக்கால தானே இருக்கோம், நீங்க மனுஷனா அப்படின்னு சில்லியான க்வெஸ்சன் எல்லாம் கேட்கிறாரு. அதுக்கு ஐசக் ஆமா இல்லன்றத மட்டும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மெயின் க்வெஸ்சனுக்கே வராரு, நீங்க ஏலியனை பாத்தீங்களா, ஏலியன் உங்களை கொண்டு போச்சான்னு கேட்கும் போது அதுக்கு அவரு ஆமான்னு சொல்றாரு. அந்த டெஸ்ட்லயும் அவர் சொல்றது எல்லாமே உண்மைன்னு தெரிய வருது. அந்த ரைட்டர் முகமே மாறி போயிடுது. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லி ரைட்டர் அங்கிருந்து போயிடுறாரு. என்ன ஆச்சு, இந்த ஆளுக்கு எங்க போறான்னு ஐசக் அங்கேயே வெயிட் பண்ணும்போது தான் திடீர்னு மென் இன் பிளாக் ஏஜென்ட் மாதிரி ரெண்டு பேர் கோட் சூட்டை மாட்டிக்கிட்டு வராங்க. அவங்க ஐசக்க பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஐசக் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாரு. இருந்தாலும் கையில ஒரு லேசர் கன் மாதிரி இருக்கு, அதை வச்சு ஐசக்க ஷூட் பண்றாங்க. அவர் அங்கேயே அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இப்ப ஐசக் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அவர் ஒரு லேப்ல இருக்காரு, அவருக்கு பக்கத்திலேயே ரெண்டு ரோபாட் இருக்கு. அது ரெண்டுமே மனுஷங்க மாதிரி தான், ரொம்ப ஹைடெக் ஆனது.
ஐசக் முன்னாடியே ஒரு மானிட்டர் இருக்கு, அதுல அந்த ரைட்டர் தான் பேசுறாரு. இப்போ அவரு கோட் ஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஹாய் ஐசக், என்னோட பேரு ஏஜென்ட் கிரேவ்ஸ். நம்ம சொசைட்டியோட ஃபியூச்சர் நீ சொல்ல போற விஷயத்துலதான் இருக்கு. உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? இது ஐசக்கு அந்த ஏஜென்ட் கிரேவ்ஸ் என்ன பேசுறாருன்னே புரியல. ஐசக், ஃபர்ஸ்ட் உன்ன ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு நீ ஒத்துழைச்சனா யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லி பக்கத்து ரூம்ல ஒரு மிஷினை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல ரொம்ப மைனியூட்டா வெயிட் சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். ஐசக் அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. சோ ஐசக் கிட்ட ஏதாவது ஒரு பவர் இருந்தாலோ அந்த மிஷின்ல ஈஸியா காட்டி கொடுத்துரும். ஐசக்கும் ஃபோக்கஸ் பண்றாரு, பார்த்தா அதுல எந்த சேஞ்சஸும் வரல. அதே மாதிரி ரெண்டு மூணு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்டோட ரிசல்ட்ல ஐசக்கு எந்த பவரும் இல்லைன்னு தெரிய வருது. சரி ஓகே ஐசக், உனக்கு இந்த கோர்ல தெரியுமா? கோர்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியா? அவர் எங்க இருக்காருன்ற விஷயத்த ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லு. ஆனா ஐசக்கு கோர்ல் எங்க இருக்காருன்ற விஷயம் தெரியல. அதோட சாராவையும் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து தடுக்க ட்ரை பண்ணுதுங்க. கையில ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு எடுத்து அந்த ரோபோட்டோட மண்டையை பொளக்குறாரு. அதுங்க மண்டை உடஞ்சு அப்படியே எல்லோ கலர்ல என்னமோ கொட்டுது. அப்புறம் ஐசக் அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாரு. ஒரு ரூம்ல சாரா மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த ரூம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அது ஓபன் ஆகல. கையால ஜஸ்ட் இப்படின்னு பண்றாரு. அந்த டோர் சடனா ஓபன் ஆயிடுது. அப்புறம் சாராவையும் காப்பாத்திக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. பின்னாடி இருந்து இன்னும் சில ரோபோட்ஸ் எல்லாம் வருது. இவங்க இங்க இருந்து வெளியே போகணும்னா இன்னொரு ஒரு டோரை இவர் ஓபன் பண்ணி ஆகணும். இவரும் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, முடியல. அப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதே மாதிரி அந்த டோரை அவருடைய பவரால ஓபன் பண்ணிடுறாரு. அவர் ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரியுது, நம்ம கோஸ்டாரை கால இருக்கும், அதுவும் ரொம்ப நாளா நம்மளை இங்க வச்சிருக்காங்க. இங்க என்ன நடக்குது, அந்த ஏஜென்ட் கிரேவ்ஸ் யாருன்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா நம்ம அந்த கோர்ல கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நமக்கு இன்டர்நெட் வேணும்னு பக்கத்துல ஒரு ஷாப்ல இருக்கிறவங்க தெரியும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் உருவாக்கின ரோபோட்ஸ் தான் இது எல்லாமே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளை யாராலையும் ட்ராக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜெட் அவருடைய இடத்துக்கு ஐசக்கையும் சாராவையும் கூட்டிட்டு போறாரு. காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி இருக்கு. இப்போ அடுத்தது இவங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த கோரல் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது தான். அவங்களும் கோரல பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் ஐசக்கு ஒரு விஷயமே தோணுது. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனில இவங்களுக்கு தொடர்ந்து கனடால இருந்து ஒரு சிக்னல் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது என்ன முடியாது. அப்படி இப்படின்னு டிராவல் பண்ணி ஒரு வழியா கனடாவுக்கு வந்துடுறாங்க. கோரல் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு டவுன் இருக்கு.
அந்த டவுனுக்கு ஒரு ட்ரெயின்ல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாமே நிம்மதியா போய்கிட்டு இருக்குன்னு அவங்க பொறுமையா இருக்கும்போது தான் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமை சேர்ந்த அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பைக்ல வேகமா ரயில்வே ட்ராக்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்லயும் ஏறி உங்களை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஜெட் கிட்ட ஒரு மாஸ்க் இருக்கு. அந்த ரோபோட்ஸ் எல்லாமே நம்ம முகத்தை பார்த்துதான் கண்டுபிடிக்குது. இதை நம்ம மாட்டிக்கிட்டா அதால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு அமைதியா பேசஞ்சர்ஸ் மாதிரி உட்காடுறாங்க. அந்த ரோபோட்ஸும் வந்து முகத்தை ஸ்கேன் பண்ணுது, ஸ்கேனே ஆகல. அப்பாடா அந்த ரோபோட் நம்மள விட்டுருன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா கன் எடுத்து ஷூட் பண்ணுதுங்க. டக்குன்னு அது கிட்ட இருந்து தப்பிச்சு ரூஃப் மேல ஏறி அதுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நேரடியா ஃபைட் பண்ணா வேலைக்காகாதுன்னு ட்ரிக்கா யூஸ் பண்ணி ரெண்டு ரோபோட்டையும் அடிச்சு வெளியே தரத்திடுறாங்க. அந்த ரெண்டு ரோபோட்டும் காலி. நம்ம வர விஷயம் யாருக்குமே தெரியாது, ரொம்ப சேஃபா தான் வந்தோம். ஆனா எப்படி இவங்க ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு இவங்களுக்கு ஐடியா இல்ல. சரி, அதை விட ஃபர்ஸ்ட் கார்ல கிட்ட போலான்னு கார்லுடைய இடத்துக்கு போயிடறாங்க. அங்க கார்ல வாங்க தம்பிங்களான்னு சொல்லி வரவேற்பாருன்னு பார்த்தா கையில பெரிய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யாரா நீங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு. கார்ல், இப்பதானே நாங்க பேசணும் வீடியோ கால்ல. நான் ஐசக், அது ஜெட் சாரா. நீங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? என்னது டீஆக்டிவேட் அப்படின்னா? உடனே கார்ல் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்து எல்லாருடைய கையிலயும் ஏதோ ஒண்ணுத்த பண்றாரு. என்ன பண்றீங்க? அந்த யூஎஃப்ஓ குள்ள நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க கை பிராக்சர் ஆச்சுல, அதுக்கு ரீசன் என்னன்னா உங்க கைக்குள்ள ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. சோ அந்த ட்ராக்கிங் டிவைஸ ஃபாலோ பண்ணி தான் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ அந்த ட்ராக்கிங் டிவைஸ் டிசேபிள் ஆனதுனால இவங்களுக்கு ஐசக் சாரோடைய லொகேஷன் தெரியல. குத்துமதிப்பா தான் வரணும். கைக்குள்ள ட்ராக்கிங் டிவைஸா? யார் இந்த மாதிரி பண்ணது? அந்த ஏஜென்ட்ஸா? இல்ல, இதை பண்ணது அந்த ஏஜென்ட்ஸ் கிடையாது, நம்ம பூமிக்கு வந்த அந்த ஏலியன்ஸ் தான். சோ ஏலியன்ஸ் தான் அவங்களுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி போனை அழகா கட் பண்ணி உள்ள ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்காங்க. ஐசக்கும் சாராவும் அந்த ஏஜென்சி கிட்ட மாட்டும் போது அவங்க செக் பண்ணி பார்க்கும் போது உள்ள ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறத பாத்துருக்காங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்களும் வந்திருக்காங்க. சரி, இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் அந்த கார்ல் அவரு 31 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏலியன்ஸ் கிட்ட எப்படி மாட்டினாருன்ற கதையை சொல்றாரு. அப்புறம் அந்த சாரான்ற பொண்ணும் அவளுக்கு நடந்த விஷயத்த சொல்றா. அவளும் மவுண்டைன்ல ஹைக்கிங் போகும்போது தான், அவள் ஃபேமிலியோட போகும்போது தான் அந்த ஏலியன்ஸை பார்த்துருக்கா, அது கிட்ட மாட்டிருக்காங்க. ஐசக்கு என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே இவளுக்கும் நடந்திருக்கு. அடுத்த நாள் ஆகுது, இன்னைக்கு தான் அந்த ஏலியன்ஸ் வரப்போற மாதிரி அந்த ஆடியோ ஃபைல்ல இருந்தது. திடீர்னு ஐசக்கு அந்த இடமே அதிர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு ஒளிய ஓடி போய் பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு ஏலியன் இருக்கு. அந்த ஏலியனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியன் பேசுறது இவங்களுக்கு புரியல. இருந்தாலும் அந்த கார்ல உருவாக்குன டிவைஸ் மூலமா அந்த ஏலியன் பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி ஆடியோ ஃபைலா இவங்களுக்கு கேக்குது. நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சயின்ஸ், மெடிசன், பிசிக்கல் வேர்ல்ட், இது எல்லாத்துலயுமே நாங்க ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியாத எல்லாத்தையுமே எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்பம். அது எங்க, யாரால உருவாக்கப்படுதுன்னு கண்டுபிடிக்க தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஏலியன்ஸ் பேசுறது டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு கேக்குது. இவங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக எங்களை சூஸ் பண்ணீங்க, மனுஷங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க? ஏன்னா மனுஷங்களான உங்களுக்குள்ளதான் அதிக அளவுல ஆரா இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கட்டுமா, இது யாரு அப்படின்னு அந்த ஏலியன்ஸ் யார பத்தியோ க்வெஸ்சன் கேக்குது. அதோட அந்த பர்சனை அப்படியே ஐசக்கு விஷுவலா காட்டுது. அது யார்னா, அது ஜீசஸ் தான். இது ஐசக்கும் புரிஞ்சுக்கிறாரு. இவரை பத்தி எதுக்காக தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க? ஏன்னா இவருக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்பத்துக்கும் இது ஒரு சம்பந்தம் இருக்கு. மனுஷங்களையே இவருடைய உடம்புல தான் அதிக ஆரோ, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆரோ இருந்திருக்கு. இவங்களும் ஜீசஸ பத்தி அந்த ஏலியன்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஏலியன்ஸும் அது எல்லாத்தையும் கேக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஏஜென்ட் கிரேவ்ஸ் வந்துடுறாரு. அதுவும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கார்லுடைய இடத்தை சுத்தி வளைச்சிடறாங்க. கார்ல கையில ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு வெளியே போறாரு. கார்ல போட்டு தள்ளிடுறாங்க. உடனே சாரா ஓடி வந்து கார்ல கிட்ட வரா. சாராவே அவங்க போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப உள்ள இருக்கிறது அந்த ஏலியன், ஜெட்டு, அப்புறம் ஐசக் மட்டும்தான். இன்னும் உள்ள யார் யாரா இருக்கீங்க, இந்த வீட்டையே மொத்தமா ஷூட் பண்ணி தள்ளுங்கடான்னு அந்த ஏஜென்ட் ஆர்டர் போட்ட உடனே எல்லாருமே படபடன்னு சொல்றாங்க. அந்த ஏலியன்ஸும் ஐசக்க பார்த்து உன்னோட சென்சை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுதுங்க. இந்த ஐசக்கும் அவருடைய சென்சை யூஸ் பண்றாரு. வெளியே இருக்கிற அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் எல்லாமே அப்படியே ஸ்லோ ஆயிடுது. இந்த ஐசக் அப்படியே ஃபாஸ்டா நடந்து வராரு. இறந்து போன சாராவை தூக்கிக்கிட்டு அப்படியே வெளியே போறாரு. டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் கார்ல், ஜெட் இவங்களையும் ஐசக் ஜஸ்ட் தொடராரு. சடனா அவங்க மறைஞ்சு போயிட்டு அவங்க மேல ஒரு சின்ன புல்லட் கூட படல, அழகா தப்பிச்சிடுறாங்க. அவர் அந்த ஏலியன்ஸ் வந்து இறந்து போன அந்த சாரா கார்லுக்கு திரும்ப உயிர் கொடுத்து ரெண்டு பேரும் உயிரோட வந்துடுறாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆனா அந்த ஏஜென்ட்ஸால இவங்கள பார்க்க முடியல. அந்த ஏஜென்ட்ஸுக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாரும் நடந்து போறாங்க. அந்த ஏஜென்ட் கிரேவ்ஸ் இருக்காருல, அவருக்கும் பக்கத்துல யாரும் நடந்து போற மாதிரி தோணுது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஏலியனுடைய ஸ்பேஸ்ஷிப்பை பாக்குறாரு. அது சடனா மறைஞ்சு போயிடுது. அப்புறம் 6 கடந்து போகுது. இப்போ ஐசக்கும் சாராவும் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு ரொம்ப சந்தோஷமான லைஃப் வாழ்றாங்க. ஐசக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு. காஃபி கப்பை எடுக்கிறது கூட அவரோட பவரை யூஸ் பண்ணி தான் எடுக்கிறாரு. அப்புறம் கார்லும் ஜெட்டும் சேர்ந்து ஒரு நியூ ஏஜென்சியை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட லைஃபை சந்தோஷமா வாழ்றாங்க. அவரோட ஏஜென்ட்ஸ் கிரேவ்ஸ் இருக்காருல, அவரு பண்ண வேலைக்கு அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த இடத்துலயே ப்ராக்சிமிட்டின்ற இந்த படம் முடியுது. இப்ப இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்த பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மெடிசன், சயின்ஸ்,
பிரெயின்ஸ்னு இந்த ஏலியன்ஸ் எல்லாத்துலேயுமே வேறு லெவலில் எவால்வ் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாத ஒரே விஷயம், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யாரு, எப்படி அது உருவாச்சுன்றது தான். இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு பர்சனுக்கும் கனெக்ட் இருக்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் ஜீசஸ். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க பூமிக்கே வராங்க. ஆனால் அவங்களால மனுஷங்க கூட கான்டாக்ட் பண்ணவே முடியல, ஏன்னா மனுஷங்களுக்கு ஏலியன் பேசுகிற லாங்குவேஜ் புரியாது. அந்த ஏலியன்ஸும் பூமிக்கு சிக்னல் அனுப்பவும் இந்த மாதிரி நாங்கள் வரப்போறோன்னு, ஆனால் மனுஷங்களால் அதை டீகோட் பண்ணவே முடியல. ஏலியன்ஸும் அந்த இடத்துக்கு வருவாங்க, அங்கே மனுஷங்களை பார்ப்பாங்க, அதுங்க கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணா மனுஷங்க பயந்து ஓடுவாங்களா, அவங்கள பிடிச்சி அவங்க உடம்புல சில சிப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா மனுஷங்களை பற்றி அவங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா மனுஷங்களுக்குள்ள ஆரோ இருக்கு. இந்த யூனிவர்ஸ்லயே ஹியூமன்ஸுக்கு தான் அதிக ஆரோ இருக்கு, அதுலயும் ஜீசஸுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் அவரை தேடி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எங்கள் காரில் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணதுனால ஜீசஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதோட ஏலியன் கூட நம்ம கான்டாக்டும் பண்ண முடிஞ்சது. இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு வேற லெவல் மூவியில் பார்க்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.